ஆரம்பத்தில் பத்திரிகையில் நிறைய கிசுகிசு தான் எழுதியிருக்கேன். தனிப்பட்ட அந்தரங்க விஷயங்கள நேரடியாக எழுதவே மாட்டேன். நான் ஐந்தெழுத்து மனிதர் அந்த பொண்ணு மேலே கண் வச்சிருக்காரு, இவ்வளோ இது பண்ணிடணும் அப்படிஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரி கண் வைக்கிறாரு. இது இந்த உருவத்துக்கு முன்னாடி நம்ம என்ன நம்ம கொழுகிஞ்சுமா இருக்கு, நம்மளை அவ்வளோதான், நம்ம அவருடைய விருப்பத்துக்கு இணங்க மறுக்குது, கட்டி பிடிக்கிறது, அவங்கள போட்டு அமுக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணி ரொம்ப கொடுமை பண்ணார். பொண்ணு நடித்து நல்லா வரும்னு பார்த்து எப்படி போகுது அப்படின்னு சொன்னது கேட்டுக்கணும். சினிமாவில் உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் மட்டும் எப்படி இருந்தீங்க அதுதான் அப்படின்னு இருக்கு அப்படிலாம் சொல்லியிருக்காரு. சரி, உங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு வேணும், அது அவளுன்னு நான் வரேன் அப்படின்ட்டு அந்த அம்மா அவருடைய ஆசைக்கு இணங்கி போயிடுச்சு. அப்படி என்னங்க மனிதனுக்கு உடம்புல விரி வேதனைகள், அவர் சொல்கிறபடியெல்லாம் இணங்கி போக வேண்டிய நேரம் தாங்க முடியாமல் அவங்க அம்மாவும் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, தெரிஞ்சுட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, பணம் வேணுமே, பொண்ணு கஷ்டப்பட்டால் பணம் வருது இல்லையா, அதுக்காக அந்த அம்மா வேடிக்கை பார்த்துட்டு கம்மன் இருக்கு. அந்த மூன்று நாள் இது வரும் இல்லையா, அந்த டைம் கரெக்டாக அந்த பொண்ணுக்கு வந்தோன்னா தப்பாடா, இந்த மூணு நாளாக நம்ம நிம்மதியாக இருப்போம்னு சொல்லி அந்த பொண்ணு மன ஆண்டவனை வேண்டிகிட்டு இருக்கு. அந்த ஆளுக்கு என்னென்னா, நீ இல்லைன்னா போ, எனக்கு யாராவது ஒருத்தர் இருந்தாகணுமே அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, அவங்க அம்மா காரி மேலே கண்ணை வச்சு நீ வா, அவரால் நீ வா அப்படின்னா அது பயந்து போய் வேறு வழி இல்லாமல் அவரோட இதுக்கு போயிருக்கு. இதுதாங்க. திரைக்கூத்து நேயர்கள் அனைவருக்கும் இதை கிடைஞ்சேரின் வணக்கம். சமீபாலமாக திரைக்கூத்து நான் சொல்கிற சில விஷயங்கள் கிசுகிசு பாணியில் சொல்கிற சில பேர் விரும்பல, சில பல பேரோட விரும்பாமல் இருக்கலாம். ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் பத்திரிகையில் நிறைய கிசுகிசு தான் எழுதியிருக்கேன். நேரடியாக விஷயங்கள் எழுதுறேன்னா வந்து தனிப்பட்ட அந்தரங்க விஷயங்களை நேரடியாக எழுதவே மாட்டேன். நான் சில விஷயங்கள் ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணுறாங்க சினிமாவினுடைய பாப்புலாரிட்டியை, அதாவது மற்ற யாருக்கும் கிடைக்காத சில விஷயங்கள்ல சினிமா கலைஞர்களுக்கு இருக்குது, அந்த பாப்புலாரிட்டியை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற கோணம் தான் என்னுடைய கோணம். அதில் சில பேர் ஏன்னா இன்றைக்கி அவங்க குடும்பம் அவங்க வளர்ந்து ஆளாயி குடும்பம் அப்படி இப்படின்னு விரிஞ்சிருக்காங்க, அவங்க செய்த தவறுகள், அந்த காலத்தில் செய்த தவறுகள் என்ன தவறு பண்ணியிருக்காங்கிற சுட்டி காட்டுறது தான் என்னுடைய நோக்கம். அதை நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படியே ஓப்பனாக சொல்கிறதுங்கிறது நமக்கு, நான் அப்படி பண்ணுறது கிடையாது, பண்ணவும் கூடாது, பண்ண முடியாது. ஆனால் ஒரு குழு கொடுப்பேன், ஓரளவுக்கு குழு கொடுப்பேன், அதை நீங்கள் கொஞ்சம் ஆராய்ஞ்சு கண்டுபிடிங்க. சும்மா அப்படியே மேம்போக்க அப்படி பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுட்டு போகிறதுக்கான விஷயங்கள் கிடையாது. இது இதில் சில சமூக அக்கறையும் இருக்குங்கிற காரணத்துக்காக தான் இவ்வளோ விஷயம் சொல்கிறேன். எப்பவுமே அதாவது ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படிங்கிறது ஒரு குரல் இருக்குது. அந்த குரலை வந்து எல்லாருமே பின்பற்றணும். அது யாராக இருந்தாலும் சரி, நடிகர்களாக இருந்தாலும் சரி, கலைஞர்கள் திரைக்கலைஞர்களாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதியாக அதை பின்பற்றணும். பின்பற்றாமல் அவங்க சமூகத்தில் வந்து அவங்க அட்வைஸ் பண்ணுறதோ அதனுடைய பலனை வந்து பெருசாக அனுபவிக்கிறதோ அது வந்து கூடாது. அது என்னமோ அது சாபக்கேடு போல் இருக்குது. இந்த விஷயங்கள் வந்து சாபக்கேடாக இருக்குது. அவங்க தான் அட்டுமை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு திரைக்கலைஞர் ஐந்தெழுத்து பேரில் வருது ஒரு பேர். அவர் விநியோகஸ்தராக இருந்து நடிகராகி டைரக்டராகி தயாரிப்பாளராகி பல பன்முக கோணங்கள் கொண்டவர். அவர் பார்க்கறதுக்கு இப்போவும் அப்பப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காரு. நடுவில் ரொம்ப ஒழுக்கமான கேரக்டர், ரொம்ப தன்மையான, ரொம்ப அன்பான, அருமையான மனிதர் மாதிரி படங்களை கதாபாத்திரங்களை அவர் நடிக்கிறார். பார்த்தா நமக்கு நம்ம வீட்டில் இப்படி ஒரு மனிதரை பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவர் சினிமாவில் கொடிக்கட்ட நேரத்தில் சினிமாவில் உச்சத்தில் இருந்தப்போ, அதாவது நடிச்சுக்கிட்டு இருந்தப்போ, டைரக்ட் பண்ணிகிட்டு இருந்தப்போ, தயாரிச்சுக்கிட்டு இருந்தப்போ என்னென்ன பண்ணாருங்கிறதெல்லாம் தெரிஞ்சேன்னா நமக்கு இப்படியே மனுஷங்க வந்து இவ்வளோ திறந்தாழ்ந்து போயிருக்காங்களா அப்படிங்கிற ஆச்சரியமாக இருக்கும். அதாவது ஒரு 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 கலை குடும்பத்தில் இப்போ இருந்த ஒரு பொண்ணு, மூன்றெழுத்து நடிகை, அப்போ தான் நடிக்க வந்திருக்காங்க. நடிக்க வந்தவங்களும் இவருக்கு ஜோடி, வயசுக்கும் வயசோட போயிட்டு பார்த்தா இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. அந்த மாதிரி நடிக்க வந்திருக்காங்க. குற்றாலம் பக்கத்தில் படப்பிடிப்பு, அதனால் குற்றாலத்தில் என்னென்ன படம் நடந்தது அப்படியே யூடியூப்பில் கண்டுபிடிங்க. படப்பிடிப்பு அங்கே நடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம மனிதர், அந்த ஐந்தெழுத்து மனிதர் அந்த பொண்ணு மேலே கண் வச்சுருக்காரு, இவ்வளோ இது பண்ணிடணும் அப்படிஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரி கண் வைக்கிறாரு. ஆனால் அதுக்கு அந்த அனுபவம் கிடையாது. அனுபவம் புதுசுன்னா பயப்படுது. இது இந்த உருவத்துக்கு முன்னாடி நம்ம என்ன நம்ம கொழுகிஞ்சுமா இருக்கு, நம்மளை அவ்வளோதான், நம்ம இது அவ்வளோதான், கதை கந்தலாயிடும் அப்படின்னு பயப்படுது. அவருடைய விருப்பத்துக்கு இணங்க மறுக்குது. இது இதுக்கு இதனால் என்னங்கன்னா ஷூட்டிங் தள்ளி போயிட்டே இருக்குது. ஷூட்டிங் இந்த அது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னு சொல்லி வேணும்னே வந்து தட்டி கழிக்கிறாரு அந்த கலைஞர். இன்னொன்று என்னென்னா ஒரு இது கட்டிலறை காட்சி மாதிரி வருது. அந்த காட்சியை எடுக்கும்போது அவ்வளவு துன்பம், இப்படி எப்படி கட்டி பிடிக்கிறது, ஒற்றத்தனமாக கட்டி பிடிக்கிறது, அதாவது சாதாரணமாக தொட்டு இது பண்ணுறது தான் வந்து சினிமாவில் படப்பிடிப்பு நடைமுறை. இவர் வேணும்னே பலவந்தமாக கட்டி பிடிக்கிறது, அவங்கள போட்டு அமுக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணி ரொம்ப கொடுமை பண்ணார். அது ஒவ்வொரு காட்சியும் முடியும் போது அது அழுது ஒரு மாதிரி இதாகி போச்சு. அம்மாவுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிடுச்சு, அம்மாட்ட சொல்லிடுச்சு.
அம்மாவும் ஒரு நடிகை. இவர் என்ன பண்ணுன்னா, இவர் வேணும்னே என்ன பண்ணான்னா, இது இணங்குற வரைக்கும் விடுறதில்லை, தனிப்பட்டத்தனுடைய ஆசைகளுக்காக இணங்குற வரைக்கும் விடுறதில்லைன்னு இவருக்கு இதாக இருக்கார், ஷூராக இருக்கார். இது போயிடுச்சு, அம்மாவுக்கு போயிடுச்சு, விஷயம் போயிடுச்சு. என்ன பண்ணுச்சு, அவட கடவுள் இப்படி நடக்குதா, நம்ம பொண்ணு நடித்து நல்லா வரும்னு பார்த்தா இப்படி போதே அப்படின்னு நேராக வந்திருக்கு. வந்து விஷயத்தை கேட்டவுடனே இவர் அதாவது எதிர்மறையாக வேறு மாதிரி கொஞ்சம் இன்டைரக்டாக சுட்டி காட்டியிருக்காரு. அதெல்லாம் சொன்னது கேட்டுக்கணும், சினிமாவில் உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் மட்டும் எப்படி இருந்தீங்க, அதுதான் அப்படின்றது அப்படிலாம் சொல்லியிருக்காரு. சரி, உங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு வேணும், அது அவளுனா நான் வரேன் அப்படின்ட்டு அந்த அம்மா அவருடைய ஆசைக்கு இணங்கி போயிடுச்சுங்க. இது என்ன என்ன இந்த குடும்பம் எங்கே போச்சு, அப்படி என்னங்க மனிதனுக்கு உடம்புல விரி, இது மாதிரி நடந்தது. அது அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒன்று ரெண்டு படத்தோடு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சினிமா வேண்டானது ஒதுங்கி போயிடுச்சு. இது ஒரு பக்கம். இன்னொரு நடிகை, அது கொஞ்சம் வயசு தான், ரொம்ப உருவமும் இது இந்த முதல்ல சொன்ன அந்த மூணு எழுத்து பெண்ணு வந்து அது உருவமாவது கொஞ்சம் இதாக இருக்கும். இது வந்து ரொம்ப மெலிந்த தேகமுடைய பெண்ணு. அதில் பேரில் இசை இருக்குது, நாலு எழுத்து பேரில் இசை இருக்குது. அந்த பொண்ணு ஒரு படத்தில் நடிக்குது. நடிக்கிறதுனா அது பட்ட கஷ்டம் நெஞ்ச துன்பம், கொஞ்சம் நெஞ்ச துன்பம் கிடையாது, அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கு. எப்படா அந்த படம் முடியும் அப்படிங்கிற அளவுக்கு வேதனைகள், அவர் சொல்கிறபடியெல்லாம் இணங்கி போக வேண்டிய நேரம். அப்படி வரும்போது தாங்க முடியாமல் அவங்க அம்மாவும் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, தெரிஞ்சிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, பணம் வேணுமே, பொண்ணு கஷ்டப்பட்டால் பணம் வருது இல்லையா, அதுக்காக அந்த விதமாக வேடிக்கை பார்த்துட்டு கம்மன் இருக்கு. என்னன்னா அந்த மூன்று நாள் இது வரும் இல்லையா, அந்த டைம் கரெக்டாக அந்த பொண்ணுக்கு வந்தோன்னா தப்பாடா, இந்த மூணு நாளாக அதை நிம்மதியாக இருப்பேன்னு சொல்லி அந்த பொண்ணு மன ஆண்டவனை வேண்டிகிட்டு இருக்கு. அந்த ஆளுக்கு என்னென்னா, இது நீ இல்லைன்னா போ, எனக்கு யாராவது ஒருத்தர் இருந்தாகணுமே அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, அவன் அம்மா காரி மேலே கண்ணை வச்சு நீ வா, அவரால் நீ வா அப்படின்னு அது பயந்து போய் வேறு வழி இல்லாமல் அவரோட இதுக்கு போயிருக்கு. இதுதாங்க, இப்படி தாங்க அந்த ஒரு இடைப்பட்ட காலத்தில் சினிமா வந்து இவ்வளோ ஒஸ்ட்டாக இருந்தது. இது மாதிரி மனிதர்களால் ஒஸ்ட்டாக இருந்ததுங்கிறதுக்கு இது உதாரணம். இன்னொரு நடிகை, ஒரு அம்மா நடிகை, அவங்க பெரிய அதாவது ஒரு காலத்தில் கொடிநாட்டினவங்க. ஒரு நடிகருக்கு மனைவியாக இருந்து அப்புறம் விலகி போய் நடிகர்கிட்ட விலகி வெளியே வந்துட்டாங்க. அந்த நடிகர் வேறு ரெண்டாம் கலையான மூணாம் கலையின்னு பண்ணி பண்ணிட்டு போயிட்டார். அந்த நடிகை இந்த நடிகருக்கு, அதாவது இந்த நான் சொன்ன இந்த ஐந்து எழுத்துக்காரருக்கு அம்மாவும் நடிக்குது. அந்த பிரபல நடிகை, அந்த காலத்தில் பிரபல நடிகையாக இருந்து அந்த அம்மா வருஷத்தில் நடிக்கும் போது கூட நடிச்சிருக்கு. நடித்த உடனே இவருக்கு அம்மாவானா என்ன, ஆள் நல்லா இருக்கல, லட்சணமாக இருக்கல, பாட்டமாக இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே கண்டு வச்சிருக்காங்க. கண்டு வச்சுட்டு படிக்க அதை சிறுக 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 தன் ஆசையை வந்து அந்த அம்மா மனசில் செலுத்தி அன்பாக பேசி அவங்களுக்கு பரிசெல்லாம் வாங்கி கொடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது. இந்த அனுபவங்கள் புதுசாக இருக்குது, இளமையில் பார்த்த அனுபவம் வேறு, இப்போ இது போலாம் புதுசாக இருக்குது, இவ்வளோ இதாக இருக்காரு அப்படி இப்படி சொல்லி அட்ராக்ஷனை அப்படியே மனசுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அம்மா மனசில் ஷூட்டிங் நடக்கும்போது அவுட்டில் தான், பெரும்பதி அவுட்டில் தான் ஷூட்டிங் நடந்துச்சு. மத்தியானம் ரெண்டு பேரும் காணாமல் போயிடுவாங்க. என்னென்னு பார்த்தா அந்த ரெண்டு பேரும் தனியாக இருந்திருக்காங்க. இது ஒரு நாள் ஏதோ இது எப்படின்னா யூனிட்டில் ஏதோ இது ஒரு அவசர பிரச்சனைக்காக அவர் கூப்பிடும் போது அவருக்கு ஆகப்படலை. என்னென்னு பார்த்தா இந்த மேட்ரு, இவங்க ரெண்டு பேருக்குள்ள மேட்ரு, அதுக்கப்புறம் தான் அது விஷயம் வெளியே வருது. அந்த அம்மா அவன் நடிகையோட விட வயசில் போய் மூத்தவங்க, நடிகையோட இருந்து இது பண்ணிட்டு போயிருக்கார். ஸோ அப்படி அந்த மாதிரி தான் இவருடைய ஆட்டிடியூடு, இவரோட அணுகுமுறை எல்லாம் இருந்துச்சு. என்னமோ கடவுள் அவளை வந்து அதோட ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவரை வந்து வேற மாதிரி கேரக்டர், வயசான கேரக்டர் நடிக்க வைக்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டதுனால தப்பிச்சது பெண்கள் வாழ்க்கை, சில பெண்கள் வாழ்க்கை அப்படின்னு இந்த சந்தர்ப்பத்தில் சொல்ல வரேன். அதாவது ஆனால் ஒன்று, அவர் குடும்பத்தில் இதுக்கு அதுக்கான தண்டனைகள்லாம் குடும்பத்தில் உள்ள கிடைச்சிருக்கு, அதுக்கான பலவரன் அவங்க அனுபவிச்சிருக்காங்க. அவங்க அனுபவிக்கிற நம்ம நினைக்கல, ஆனால் அப்படி நடந்திருக்கு. அதாவது தெய்வம் நின்று கொள்ளுங்கிறது இதெல்லாம் ஒரு உதாரணங்கள் சொல்ல வர்றது. ஸோ அதனால் வாழும் காலத்தில் நல்ல பண்புகளை வச்சுக்கணும், தவறான போக்கில் போனால் அதுக்கு பதிலடி உண்டு, தண்டனை உண்டுங்கிறது இது ஒரு உதாரணம். நன்றி, வணக்கம்.